ஹோப் ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் மீட்டிங். நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பீன் லைக் ஜஸ்ட் மந்த் பிஃபோர் த எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் இந்நேரம் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரீட் ஒரு ரிவிஷன் முடிச்சிருக்கணும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ட்ரெடிஷ்னல் கோர் சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எ வியூ ஆஃப் ஜியோகிராஃபி, இதெல்லாமே நீங்கள் வந்து இந்நேரம் யூ ஷுட் ஹவ் ரிவைஸ்ட் இட். இஃப் நாட் டூ இட் ஃபைன். ஏன்னா இதுக்கப்புறம் கடைசி 15-20 டேஸ்ன்ற பீரியட் வந்து யூ ஷுட் ரிவைஸ் அண்ட் யூ ஷுட் சால்வ் மோர் அண்ட் மோர் டெஸ்ட் சீரீஸ். ஸோ எவ்வளோக்கெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து யூ வில் பி வெரி ஷுர் எனஃப் டு ஹிட் அ க்வெஸ்சன். ஸோ ஒரு க்வெஸ்சன் வந்து நீங்கள் ரொம்ப தரவாக நாலு சாய்ஸ்லேயும் கன்ஃபியூஸ் ஆகாமல் டைரெக்டாக நேரோ வாட் போய் போனோன்னா யூ ஷுட் ரிவைஸ் மோர். ஸோ தட்ஸ் வாட் உங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் மென்டார் சொல்கிற மாதிரி ரிவைஸ் இட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அண்ட் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் கெஸ் ஒர்க் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ வித் தட் இன்ட்ரோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக் ஆஃப் டுடே. லைக் இப்போது என்னுடைய மேண்டேட் என்னென்னா, ஆக்சுவலி ஐ ஆம் கோயிங் டு டீச் யூ த யூனிட் 9 ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிவைஸ்ட் சிலபஸில் யூனிட் 9 ஹஸ் பீன் ஆடட் டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அந்த சிலபஸ், ரிவைஸ் சிலபஸில் யூனிட் 9 வாஸ் ஆடட். ஸோ யூனிட் 9 என்ன சொல்லுது, த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அதுக்கு கீழே சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ நார்மலாக வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்கும், ஹெச்டிஐ சொல்லுவோம். ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் என்ன, அதோட சம்மந்தப்பட்ட இண்டெக்ஸஸ், நிறைய இண்டெக்ஸஸ் இருக்கும். ஸோ தே வில் அசஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ். உதாரணத்துக்கு நித்தி ஆயோக் வந்து நிறைய இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய இண்டீசஸ் அப்பப்போ விட்டுட்டு இருப்பாங்க. பட் நம்ம நேஷ்னல் லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் தமிழ்நாடோட ரேங்க் என்ன அப்படின்னு நம்ம நிறைய இண்டெக்ஸஸ் பார்ப்போம் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில். தவிர்த்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், வாட் ஆர் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், பாவர்ட்டி எலிவேஷன் இண்டெக்ஸஸ், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இன்டெப்த் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இது எக்கனாமிக்ஸில் கவர் ஆகிருக்கும். ஸோ இஃப் நாட் கோ பேக் டு த எக்கனாமிக் சப்ஜெக்ட் அண்ட் ரிவைஸ் இட். இஃப் யூ ஆர் நாட் ரிவைஸ் இட் பட் இட் ஷுட் ஹவ் பீன் கவர்ட், ஓகேங்களா? ஒரு பேசிக் ஐடியா அங்கே இருந்திருக்கணும். தென் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கிளியராக நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கும், நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கும். ஸோ தி என்ன சொல்ல வரேன்னா, திஸ் சிலபஸ் இஸ் நாட் நியூ, இட் இஸ் ஜஸ்ட் ரிவைசிங் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் இன் டீப். என்னென்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் இண்டியாவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கடந்து போயிருந்தாங்க அப்படின்னா சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த கிளாஸஸில் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம், வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு பார்ப்போம், ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்கம் அது ஏன் நடந்தது, ஸோ சுயமரியாதை இயக்கம் யார் கொண்டு வந்தா, ஸோ இந்த மாதிரி நம்ம விச் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஹஸ் ப்ராட் அபவுட் சோஷியல் சோஷியல் லெவலில் சமூக ரீதியாக எதெல்லாம் வந்து ஒரு ரிவாம்ப் கொண்டு வந்தது, ஓகேங்களா? அண்ட் வாட் திங்ஸ் இட் ஹட் மேட் அப்படிங்கிறது, யார் கொண்டு வந்தால் என்ன, அந்த எதுக்காக கொண்டுபடப்பட்டது, அந்த நோக்கம் என்ன, அது தீர்ந்ததா இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் தமிழ்நாடு லெவலில் வீல் சி இன்டெப்த். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம், வாட் வி ஆர் கோயிங் டு ரிவைஸ் இட் இன்டெப்த். நெக்ஸ்ட் ரிகார்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பாலிட்டி சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம பாலிட்டியில் பார்த்துட்டோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் என்ன கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன போயிட்டுருக்கு, தமிழ்நாடு எலெக்ஷன்ஸுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ, என்ன ஓகே. ஸோ வி ஆர் இன் மார்ச் 2021 அண்ட் த தமிழ்நாடு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இஸ் இன் பிளேஸ். ஸோ அதனால் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணுவா, யாரெல்லாம் நேஷனல் லெவல் பார்ட்டிஸாக ரெகனைஸ் பண்ண முடியும், ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் யார் யார், ஸோ அந்த டீட்டெயில்டு விஷயங்கள் வந்து நம்ம அதில் பார்ப்போம். ப்ளஸ் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ ஒரு ஒரு இப்போ தமிழ்நாடு லெவலில் நம்ம இறங்கும் பொழுது, ஸோ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஷிப் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களால கொண்டு வரப்பட்ட ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் என்ன, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன, ஸோ அதை தான் அந்த செக்ஷனில் நம்ம டீல் பண்ண போகிறோம், ஓகேங்களா? தென் ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு சோஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசர்வேஷன் பாலிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து நேஷனல் லெவலில் தெரியும் 50% ரிசர்வேஷன் பாலிசி, நாட் மோர் தென் 50% சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ்நாடுல எத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு, 69%. ஓகே, ஸோ எந்த ஷெட்யூல்ல போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, 9th ஷெட்யூல்ல போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே, 9th ஷெட்யூல். ஸோ இந்த விஷயங்கள்லாம், இந்த பேசிக் விஷயங்கள்லாம் நீங்க மறக்க கூடாது.
ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பாலிட்டியில் ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டோம். 69% 9th ஷெட்யூல் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஆர்டிகல் 31 பில போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட முடியாது, அதுக்காக அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த 69% எப்படி டிவைட் பண்ணுறாங்க தட் வி வில் சீ இன் தட். பிளஸ் இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு கரண்ட் அஃபயர் கிடச்சிருக்கு என்னது, ஸோ 1 இயர்ஸ் அந்த சப்செக்ஷன்ஸ் கம்யூனிட்டிஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, 10.5% உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஓகே. அப்படின்னா என்ன, ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி. இப்போ 2 டேஸ் பேக் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு, இவங்க என்ன பண்ணாங்க நம்ம அந்த ரிசர்வேஷன் அந்த 1 இயர் ரிசர்வேஷன் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் உள்ள போட்டாங்க. பட் ஹைகோர்ட் என்ன சொல்லுது, இப்போ வந்து அதை இது பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க, அதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் பாலிசியோட அந்த கெசட் அந்த ஆக்ட் எல்லாமே நம்ம இன்டெப்த் பார்ப்போம் ஓகே. தென் கம்ஸ் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலலாம் தமிழ்நாடு டாப்பில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரி லெவலில் எந்த ப்ரொடக்ஷன் இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் எதில் நம்ம டாப்பில் இருக்கோம், இதில் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு ஓகே. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வி ஆர் கோயிங் டு சி த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ தொழில் குழந்தை திட்டம் யார் கொண்டு வந்தா, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, என்ன எய்மோடு கொண்டு வந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணியிருந்தாரு, மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அதோட மோட்டிவ் என்னன்னு கேட்பாங்க. அதோட மோட்டிவ் என்ன, மோட்டிவ் என்னன்னா ஸ்கூலுடைய என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை குறைக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஆங்கிள் ஆஃப் ஸ்டடி வந்து அந்த மாதிரி இருக்கணும், யார் கொண்டு வந்தால் என்ன அப்ஜெக்டிவ் எதுக்காக. ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ், உங்ககிட்ட ஆல்ரெடி மெட்டீரியல் இருந்திருக்கும். ஸோ யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ எல்லாமே நம்ம கிளாஸில் கவர் பண்ண முடியாதுனாலும் வி வில் கவர் த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். பட் ஐ வில் ஆட் அப் ஆன் வித் த கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த செக்ஷன்ஸ் படிக்கும் பொழுது உங்கள் நோட்ஸை பக்கத்தில் வச்சு படிங்க, பிகாஸ் நான் சில பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா you should cover up in the notes fine. Next, social justice and social harmony. So same to same, we'll deal with the social justice, women empowerment ku enna nadandhathu, so child development ku enna nadandhirukku, so andha mari nam pirichi health sector la enna enna pannirukanga. So these are the things we'll read it here. So education and health system in Tamil Nadu, as I already told you. So what are the things, education starting from Ekalai la irundhu aarambichu nam modern India subjects கொஞ்சம் டீல் பண்ணிட்டு தென் வீல் கம்மிங் டு தமிழ்நாடு. வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு என்னவோ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ மாடர்ன் இண்டியாவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ 4 கமிஷன் போட்டிருப்பாங்க ஃபைன். அந்த கமிஷன் என்னென்ன, ஹண்டர்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது எந்த வருஷம், வுட் கமிஷன் என்ன சொல்லுது, லீ கமிஷன் என்ன சொல்லுது. ஸோ இதெல்லாம் யூ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் ரீட் ஃபைன். இந்த மாடர்ன் இண்டியாவில் இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ். ஸோ அதை இன்டெப்த்தாக போட்டு நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்துடும். தென் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் விச் ஒன் மோர் சார் வில் டீல் இட். So achievements of Tamil Nadu in various fields and e-governance in Tamil Nadu. இந்த ரெண்டுமே என்னன்னா கரண்ட் அஃபயர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இ-கவர்னன்ஸ்னா என்ன சொல்லுவோம், இ-கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ காவலன் ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. சேவ் அவர் சோல்ஸ் SOS காவலன் ஆப் எதுக்காக, விமனோட சேஃப்டிக்காக. இதை தாண்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம குடிமராமத்து ஸ்கீம் என்ன சொல்லுது, எதுக்காக அந்த அப்ஜெக்டிவ் வந்தது. ப்ளஸ் வந்து இப்போ அந்த அம்மா கிரிவன்ஸ் கால் சென்டர் என்ன நம்பர் அது 1100. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ், இட் அட்ராக்ட்ஸ் மோர் க்வெஷ்சன்ஸ் ரைட். ஏன்னா இப்போ ஃபைனல் 6 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறதுனால நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் ப்ளஸ் நிறைய இ கவர்னன்ஸ் ஸ்கீம்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே என்ன ஆகிப்போச்சு, எவ்ரி திங் ஹஸ் கம் அண்டர் த இ கவர்னன்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் ஆயிடுச்சு. ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால் என்ன, முன்னாடி எல்லாம் வந்து சிட்டாப்பட்டாலாம் ஒரு புக்கில் போட்டு எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ சிட்டாப்பட்டாலாம் என்ன ஆகிப்போச்சு, நம்ம வி கேன் டவுன்லோட் இட் டைரக்ட்லி ஃப்ரம் த websites. Okay, so that comes under e-governance. The grievance, அதாவது குறை தீர்ப்பு கூட்டங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் வந்து என்ன சொன்னாரு, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, 1100 கால் பண்ணுங்க, நீங்க உங்க விஷயத்த சொல்லுங்க, வித்இன் சம் ஆஃப் சம் டேஸ் டைரக்டா உங்க டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், டைரக்டா காண்டாக்ட் பண்ணுவோம். முன்னாடி அம்மா கால் சென்டரா இருந்தது, இப்ப அம்மா கிரிவன்ஸ் ரிட்ரெசல் மெக்கானிசம் அப்படின்ற மாதிரி கிரிவன்ஸ் ரிட்ரெசல் சிஸ்டம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடுல நம்ம பார்ப்போம் ஃபைன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபாலோ த பேப்பர்ஸ், இதுக்கப்புறம் பேப்பர் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, பட் யூ ஜஸ்ட் ஃபாலோ த பேப்பர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை பாருங்கள். இல்லை நம்ம நோட்ஸை நல்லா பேசிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க, அண்ட் டோன்ட் மிஸ் அவுட் எனி கரண்ட் அஃபயர்ஸ் ஃபைன். கரண்ட் அஃபயர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தரவாக இருங்க, பிகாஸ் எவ்வளோ முடியுமோ நான் கவர் பண்ணுறேன். பட் இஃப் அட் ஆல் மிஸ் ஆச்சுன்னா யூ ஜஸ்ட் ஆட் அப் ஆன் டு இட் ஃபைன். With this brief intro, let me get on to today's subject, political parties and welfare schemes for various sections of people. Fine. Already சொன்ன மாதிரி political parties னா என்ன,
These are voluntary associations or organized group of individuals who share the same political views and who try to gain political power through constitutional means and who desire to work for promoting the national interest. So idu or voluntary a or organized group of individuals otta manapanmayulla makkal sendu or desiya valarchikaga paadu varrudu appadina political parties are defined pandranga. Fine. So types of party system enna na appdi solranga na one party system, two party system, multi party system. So sila countries la eppadi irukum ipo USSR Russia la enna irukuna that is a socialist country. So one party da socialism. So avanga da aalvaanga adutha adutha avanga enna pannuvaanga successor vandu solitte povaanga he will rule the country. So innumerable number of years avanga rule pannuvaanga seringla. So that is called one party system. Two party system orukku varaikum ipo US la nadakkudhu paarga republic and democratic. So in the rendu rendu vishayathula yaro oruthar rendu party da irukum rendu party oruthar oruthar campaign pannipaanga ipo enna aachu Joe Biden and Trump irundha Donald Trump irundha. So rendu perume they campaign for their own parties. So two party system da anga irukum republic democratic. So idha taandi vera edho multi party system anga irukadhu. Okay la fine. Then comes multi party system nalla theriyum India. India la innumerable number of parties political parties irukku edukaga மேல சொன்ன விஷயத்துக்காக சோ தே வில் ஷேர் தி சம் சேம் politcal views டு வர்க் ஃபார் ப்ரோமோட்டிங் தி நேஷனல் இன்ட்ரஸ்ட் ஃபைன் சோ இப்போ இந்தியன் பார்ட்டி சிஸ்டத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படினா லெஃப்டிஸ்ட் சென்ட்ரிஸ்ட் ரைட்டிஸ்ட் பார்ட்டிஸ் அந்த மாதிரி வந்து we will do it லெஃப்டிஸ்ட்னா ராடிகல் பார்ட்டிஸ் ராடிகல் பார்ட்டிஸ்னா ஒரு புரட்சி கொண்டு வரணும் இருக்கிற சிஸ்டமை மாத்திட்டு புதிதாக ஒரு சிஸ்டத்தை வந்து புகுத்தணும் அப்படிங்கறவங்க எல்லாம் வந்து ராடிகல் பார்ட்டிஸ் எழுச்சி வீரர்கள் புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் இப்போ இருக்கிற சிஸ்டமே மொத்தமாக மாற்றணுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஸ் எக்ஸாம்பிள் யார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ யூ நோ தட் அதனால தான் நம்ம பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் லெஃப்டிஸ்ட் இந்த இடத்துல கவர்ன் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் முன்னாடி கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க கேரளாவில் இப்போ இருக்காங்க ஸோ சில இடத்துல இந்த லெஃப்டிஸ்ட் கவர்ன் பண்ணுற இடத்துலலாம் டெவலப்மெண்ட் கம்மியாக அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா ஸோ அதெல்லாமே ரேடிக்கல் பார்ட்டிஸ் தென் சென்ட்ரிஸ்ட் சென்ட்ரிஸ்ட்னா லிபரல் ஐடியா அவங்க வந்து ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு ஒரு லிபரலாக இருக்கும் அவங்க ஐடியா எல்லாத்துக்குமே ஒத்து போவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி என்ன இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தே வில் ஹாவ் சம் பயாஸ்னஸ் ஐ மீன் தே வில் ஹாவ் ஐ மீன் எல்லாத்துக்குமே ஒத்து போய் பேலன்ஸ்டாக போவாங்க தே ஆர் லிபரல் பார்ட்டிஸ் தென் ரைட்டஸ்ட் ரியாக்ஷனரி ஆர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் அதாவது பழமையை அப்படியே கொண்டு வந்து அதே மாதிரியே புகுத்தணும்னு நினைப்பாங்க ஒரு ஒரு சித்தாந்தத்தை ஒரு குறிக்கோளை அதை பிடிச்சிக்கிட்டே தான் வருவாங்க ஓகேங்களா ஸோ ஓப்பனாக சொல்ல வேண்டியதில் யூ நோ வாட் தே கேட்ச் இட் ஓகே எக்ஸாம்பிள் இஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி ஸோ இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க லெஃப்டிஸ்ட் சென்ட்ரிஸ்ட் ரைட்டிஸ்ட் ஓகே ஏன்னா நீங்கள் பேப்பர் பார்க்கும்போது லெஃப்டிஸ்ட் அப்படின்னு லெஃப்ட் பார்ட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு த லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் பேப்பரில் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து டெய்லிஸ் நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் யாரை மீன் பண்ணுறாங்க த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஃபைன் அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் இது என்ன பிக்சர் திஸ் பிக்சர் டிபெக்ட்ஸ் குடவோலை சிஸ்டம் இது வந்து ஷோர் ஷார்ட் கொஸ்டின் ஒரு காலத்தில் டிஎன்பிசியில் என்ன சோழர்கள் பீரியடில் என்ன இருந்தது அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அதுக்கான ப்ரூஃப் என்னது குடவோலை சிஸ்டம் அதில் என்ன பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் வந்து அந்த அட்மினிஸ்ட் அந்த பஞ்சாயத்து அந்த லீடர்ஷிப் செலக்ட் பண்ணணுமோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விரும்பிய லீடர்ஸோட பேரை எழுதி ஒரு ஓலையில் எழுதி அந்த குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க எத்தனை பேரோட அதாவது ஹவு மெனி லீவ்ஸ் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் ஏ தலைவர் கெட்ஸ் ஹி வில் பி எலெக்டட் இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அதுக்கு பேர் வந்து குடவோலை சிஸ்டம் எந்த பீரியட் சோழர் காலத்தில் ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு முக்கியமான க்வெஸ்டனாக இருந்தது டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபைன் வித் ரிகார்ட் டு டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை தாண்டி என்னது லெஃப்ட் சென்ட்ரிஸ்ட் ரைட்டிஸ்ட்ங்கிறது ஃபிலோசாபிக்கல் பேஸில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் So with regard to type, based on their poll performance, பொறுத்த வரைக்கும் Election Commission of India, நல்லா நோட் பண்ணிக்கோங்க Election Commission of India, it will register the political party, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் They will grant the symbol, ஓகேங்களா Granting the symbol, registering the political party, இது இல்லாமல் delimitation of the constituencies, எல்லாமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே வந்துடும் பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசிஸில் பார்த்தோம்னா இட் ரிஜிஸ்டர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் and grants them recognition as one of the following on basis of the poll performance enna solluvanga national party we will also known as all india party nu solluvanga sila parties ella
ஸ்டேட் பார்ட்டி ஆர் ரீஜனல் பார்ட்டி. மூணாவது ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டி. அன்ரெகனைஸ்டா என்ன, இன்னமும் இந்த ஒரு செக்ஷன்ல வரல. ரிஜிஸ்டர்ட், இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பதியப்பட்ட ஒரு கட்சி, ஓகேங்களா. ஆனா அதை ஒன்றும் ரெகனைஸ் பண்ண முடியல, ஸ்டேட்டா நேஷனலான்னு அதை ஒன்றும் ரெகனைஸ் பண்ண முடியல. ஸோ அது அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ அட் ப்ரெசன்ட் 8 பார்ட்டிஸ் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் நேஷனல் பார்ட்டிஸ். யாரால? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால். எந்தெந்த பார்ட்டி? ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அவங்களோட சிம்பிள் வந்து புக். இது எங்க இருக்குன்னா மணிப்பூர்ல இருக்கு, ஓகேங்களா. ஓகே, மணிப்பூர்ல இருக்கு நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. இப்போ ரீசெண்டாக அவங்களை வந்து நேஷனல் பார்ட்டியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2019 வந்து அவங்களை ரெகனைஸ் பண்ணாங்க, ஓகே. ஸோ மணிப்பூர்ல இருக்கு. தென் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, ஓகேங்களா, சரத்பவார் இருக்கார் இல்லையா அந்த பார்ட்டி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட், காங்கிரஸ், நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, ஸோ நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்தந்த சிம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதை தாண்டி இதுவரைக்கும் ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து 53 இன் நம்பர்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னென்ன, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ யார் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னா, நமக்கு ஏஐடிஎம்கே, டிஎம்கே, ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸ், என் ரங்கசாமி காங்கிரஸ், புதுச்சேரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து தே ஆர் ரெகனைஸ்ட் அஸ் அ ஸ்டேட் பார்ட்டி ரெகனைசேஷன் அவர் வாங்கியிருக்காரு. இதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் புட் ஹியர், ரிஜிஸ்டர் அண்ட் ரெகனைஸ்னா யார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குது நமக்கு, அடுத்து நாம் தமிழர் கட்சி இருக்குது, மக்கள் நீதி மையம் இருக்குது. இந்த மாதிரி மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே ஒன்றும் தேர் ரிஜிஸ்டர்ட் பட் தேர் நாட் ரெகனைஸ்ட். ஃபைன். இப்போது முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுனால இப்போ வந்து வி வில் சி வாட் இஸ் அ கிரைட்டீரியா ஃபார் பிகமிங் ஆர் ரெகனைசிங் அ பார்ட்டி டு பி அ நேஷனல் பார்ட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. நேஷனல் பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா எ பார்ட்டி ஷுட் வின் 2% ஆஃப் த சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ எம்பி எலெக்ஷனில் அவங்க என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 2% ஆஃப் த சீட்ஸை 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில், மினிமம் 3 ஸ்டேட்ஸில் 2% ஆஃப் த சீட்ஸை அவங்க வின் பண்ணி காட்டணும். அல்லது எதர் திஸ் சிச்சுவேஷன் கேன் சாட்டிஸ்ஃபை, ஆர் த பார்ட்டி போல் 6% ஆஃப் வேலிட் வேர்ட்ஸ் இன் எனி 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸ் அட் அன் எலெக்ஷன் டு லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அண்ட் இன் அடிஷன் இட் வின்ஸ் 4 லோக்சபா சீட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்டேட். 4 சீட் வின் பண்ணியிருக்கணும் சார், லோக்சபா சீட், லோக்சபா எம்பிக்கு 4 சீட் வின் பண்ணியிருக்கணும். ஒரு கண்டிஷன், ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை பல ஸ்டேட்ஸ்லையோ 4 சீட் வின் பண்ணது போக, 4 ஸ்டேட்ஸ், 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸில் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு சார்பாக 6% ஓட் ஷேர் அவங்கக்கிட்ட இருந்திருக்கணும். இது வந்து செகண்ட் சிச்சுவேஷன். இந்த செகண்ட் சிச்சுவேஷனில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 4 லோக்சபா சீட்ஸ் பிளஸ் 6% வேலிட் ஓட்ஸ் ஃப்ரம் 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸ், ஆர் எ பார்ட்டி கெட்ஸ் ரெகக்னிஷன் அஸ் எ ஸ்டேட் பார்ட்டி இன் 4 ஸ்டேட்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டியாக 4 ஸ்டேட்ஸில் வந்து அது ரெகக்னைஸ் ஆயிருந்ததால இட் வில் பி ரெகக்னைஸ் அஸ் அ நேஷனல் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ 3 கண்டிஷன்ஸ் தான், ஒன்று 2% ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஆர் 6% வேலிட் ஓட்ஸ் இன் 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸ், அண்ட் 4 லோக்சபா சீட்ஸ் ஃப்ரம் ஸ்டேட், 6-4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இட் கெட்ஸ் ரெகக்னிஷன் அஸ் அ ஸ்டேட் பார்ட்டி இன் 4 ஸ்டேட்ஸ், அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த 8 ஸ்டேட்ஸும் தே ஹவ் பீன் ரெகக்னைஸ்ட் அஸ் அ நேஷனல் பார்ட்டி, 8 பார்ட்டிஸும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட இயர் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கோ த்ரூ இட், பாஸ் த வீடியோ அண்ட் கோ த்ரூ இட். முக்கியமாக இந்த பீப்புள்ஸ் பார்ட்டி 2013 தான் ஃபார்ம் ஆச்சு, பட் இட் ஹஸ் காட் அ ரெகக்னிஷன் அஸ் அ நேஷனல் பார்ட்டி இன் 2019. அண்ட் அதர் பார்ட்டிஸ் பார்த்துக்கோங்க, 1885 INC, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டு இட் இட்ஸ் சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925. ஸோ கோ பேக் டு என்னது, நாங்கள் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளிக்கு முன்னாடி இந்த கம்யூனிசம் ஐடியா வந்துருச்சு, யார் இதோடைய ஸ்டால்வார்ட்டுங்கிறதுலாம் கோ பேக் டு மை ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆஃப் பாலிட்டி அண்ட் ரீட் இட், ஓகே. தென் இதை வந்து ஒரு ஆர்டராக பார்த்து படிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் சில முக்கியமான திங்ஸ் யூ ஹாவ் டு ரீட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் INC, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, தட்ஸ் எனஃப். ஸ்டேட் பார்ட்டி, ஸோ ஒரு பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டியாக ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னா எ பார்ட்டி ஷுட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ்
hold in an election to the state legislative assembly and wins at least 2 seats in that state assembly. So rendu conditions inge irukku, one 6% valid votes poll panirukonu plus rendu seat, rendu mla seat jechirukku, rendu mla seat 6 valid vote, or a party should secure at least 6% of valid votes polled in an election to Lok Sabha and win at least 1 seat in Lok Sabha. முன்னாடி பேசுறது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ், அடுத்து பேசுறது எம்பி எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு லோக்சபா சீட் வித் 6% வேலிட் ஓட், அது ரெண்டு எம்எல்ஏ சீட் வித் 6% வேலிட் ஓட், அவ்வளவுதான். இது அல்ல அப்படின்னா, எ பார்ட்டி ஷுட் பீட் மினிமம் 3% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, ஆர் எ மினிமம் ஆஃப் 3 ஸ்டேட்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஸோ மினிமம் 3% ஆஃப் சீட்ஸ் ஆர் 3 சீட்ஸ், அவ்வளவுதான். ஆர் எ பார்ட்டி ஷுட் வின் அட்லீஸ்ட் 1 சீட் இன் லோக்சபா ஃபார் எவ்ரி 25 சீட்ஸ் ஆர் எனி ஃபிராக்ஷன். ஓகேங்களா? இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக 2011 டென் இயர்ஸ் பேக் எ ரீசன்ட் கண்டிஷன்ஸ் ஹஸ் பீன் ஆடட். என்ன அப்படின்னா, இஃப் இட் செக்யூர்ஸ் 8% ஆர் மோர் ஆஃப் த டோட்டல் வேலிட் போட்ஸ் போல்ட் இன் அ ஸ்டேட் அட் லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன், இட் இஸ் டைரக்ட்லி ரெகனைஸ்ட் அஸ் அ ஸ்டேட் பார்ட்டி. அப்படி தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், நம்ம ஹானரபிள் மிஸ்டர் விஜயகாந்த் அவருடைய கட்சி இருந்தது இல்லையா, அப்போ ஸ்டேட் பார்ட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட காரணம் என்னன்னா, தே போல்ட் 11% ஆஃப் த ஓட்ஸ், தே போல்ட் 11% ஆஃப் த ஓட் ஷேர் அவங்க கிட்ட இருந்தது. ஒரு எம்எல்ஏ சீட் வச்சிருந்தாங்க. சின்ஸ் இந்த ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோங்க, எம்எல்ஏலையோ இல்லை எம்பி எலெக்ஷன்லையோ இஃப் இட் செக்யூர்ஸ் 8% ஆர் மோர் ஆஃப் த டோட்டல் வேலிட் போட்ஸ் போல்டு இன் அ ஸ்டேட் அப்படின்னா, தே வில் பி ரெகனைஸ்ட் அஸ் அ ஸ்டேட் பார்ட்டி. இந்த ஒரு கண்டிஷன்ல தான் தே வேர் பீன் ரெகனைஸ்ட் அஸ் அ ஸ்டேட் பார்ட்டி, பட் நாட் ரைட் நவ். ஓகே, ஸோ as of now, the registered thing was recognized was AIADMK, DMK and All India Anna Congress. இது மூணுடைய இயர் ஆஃப் ஃபார்மேஷன் பார்த்துக்கோங்க, 1949, 1972, என்ஆர் காங்கிரஸ் 2011. ஓகே, ஸோ ஸ்டேட் பார்ட்டிக்கு உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சது, வாட் ஆர் த க்ரைட்டீரியாஸுங்கிறது தெரியுது. ஸோ 2011 ஆட் பண்ணதை கிளியராக பார்த்துக்கோங்க, 8% ஓட் ஷேர் இருந்தாலே போதும். ஓகே, இட் இஸ் பீன் ஈஸிலி ரெகனைஸ் ஸ்டேட் பார்ட்டி. கமிங் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு, ஸோ என்னென்னலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குன்னு ஒரு ரஃபாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ டு ஹாவ் அ ஜென்ரல் ஐடியா, DMK was established in 1949, Dravida Murpok, Dravida Munnetra Kalagam, Anith India Anna Dravida Munnetra Kalagam 1972, Vidudhilai Sirudhaigal Katchi 1972. இதுல முக்கியமா கீ பாயிண்ட் என்ன, எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த மக்கள் நீதி மையம் அண்ட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்றது வந்து 2018 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்ட்டிஸ். நாம் தமிழர் கட்சி, தற்போது அவர் சீமான் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, நாம் தமிழர் கட்சி இஸ் த திங். இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1958. ஓகே, ஆதித்தனார், நம்ம தினத்தந்தியுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆதித்தனார் இருக்கார் இல்லையா, அவர் ஃபார்ம் பண்ணது தான் நாம் தமிழர் கட்சி, வித் ஐடியாலஜிஸ் ஆஃப் பிரபாகரன், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நாம் தமிழர் கட்சி ஃபார்ம் பண்ணப்பட்ட இயர் 1958. ஸோ யூ நோ தட். திடீர்னு ஒரு கொஸ்டின் போடுறாங்க, ஒரு எட்ஜ் கொஸ்டின், ஸோ திஸ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்ட் இந்த இயர் அப்படின்னா, யாரும் இந்த 2000ஸ்ல அடிச்சிடாதீங்க, ஏன்னா இப்போ தான் சீமான் வந்தார் அதனால போச்சு அப்படின்னா யோசிக்க வேண்டாம். இட் வாஸ் ஃபார்ம் வே பேக் இன் 1958. ஓகே, அந்த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி வாஸ் சீமான். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கீ பாயிண்ட் இருக்கு. ஸோ ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணப்பட்ட பார்ட்டிஸ்ல வந்து மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரல் லாஸ், ஸோ இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் உள்ள வந்துருச்சு. ஸோ கோட் ஆஃப் கான்டக்ட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேப்பர்ஸ் பார்த்தாலே தெரியும், என்ன நடக்கலாம் என்ன நடத்தக்கூடாது. ஸோ மக்களோட நலத்திட்டங்கள் வந்து இப்போ செயல்படுத்தக்கூடாது. ஸோ மக்களுக்கு வந்து எந்த ஒரு பரிசு பொருட்களோ இல்லை வந்து இதுவும் வந்து எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தரக்கூடாது. பிளஸ் வந்து ஒரு இடத்துல தேர்தல் செலவின பார்வையாளர்கள்னு சொல்லுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர்ஸ் ஒரு ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு போடுவோம், ஐ மீன் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ஸுக்கு வருவாங்க இல்லை கான்ஸ்டியூன்சிக்கும் போடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தல் செலவின பார்வையாளர்கள் ஒரு கான்ஸ்டியூன்ஸில் 300,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணக்கூடாது, அதை வந்து ஒரு டீம் போட்டு செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. தென் தெர் பி மோர் நம்பர் ஆஃப் ஸ்குவாட்ஸ் டு செக் த அவுட் கம் ஆஃப் த திங்ஸ், அதாவது லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும், அமௌண்ட் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் அதிகப்படியாக, அதாவது அன்ஆத்தரைஸ்ட் ஆர் இல்லீகல் அமௌண்ட்ஸ் மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ கோட் ஆஃப் கான்டக்ட் பிளேஸில் வந்தோடனே என்ன ஆகும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்னர் என்ன பண்ணுவார், ஹி வில் கெட் த கண்ட்ரோல் ஆஃப் த ஹோல் ஸ்டேட். அவர் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் அவருடைய எலெக்ஷன் டியூட்டிக்கு இல்லை அவருடைய ஒட்டுமொத்த பவர்ஸையும் கவர்னரோட கண்ட்ரோல், அதாவது பிரசிடென்ட்டோடைய ரெப்ரஸன்டேட்டிவாக கவர்னரோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஸோ இங்கே என்ன, எலக்ட்ரல் லாஸ் பொறுத்த வரைக்கும் த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, அதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட். The government introduced to regulate elections in the country. In the act, என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, சீட் அலகேஷன் இந்த லோக்சபா,
and the legislative assemblies through direct elections. Number one point, voters' qualifications for the elections. Number two, the delimitation of delimitations. And the தொகுதி வரையறை. ஒரு தொகுதி எந்த அதோடைய வரையறைகளை வந்து டிமேப் பண்றது, அதுக்கு டீலிமிடேஷன் கமிஷன் இருக்கும். ஸோ டீலிமிடேஷன் கமிஷன் ஆக்ட் 2002 பிரகாரம் அதை வரையறை பண்றதுக்கும் ஒரு கமிஷன்ஸ் இருக்கும். எந்தெந்த தொகுதி வந்து எவ்வளோ எவ்வளோ வரையறைக்குள்ளே இருக்கணும், நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் டூ, அது ரிசர்வ்டா அன்ரிசர்வ்டான்னு சொல்லக்கூடிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷன் பற்றி நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னது, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் வில் பி கண்டினியூ டில் 2030, ஞாபகம் வச்சுக்கோங்க. And there will be no nominations of Anglo-Indians to either the state legislative assembly or the Lok Sabha. So, if election irukkaradunala na thirupi thirupi niyamapaduthuren, Anglo-Indian community oru seat idvarikkum state legislative assembly ku governor nominate pannirundaru, that was squashed off and the reservations was been made to SCSTs. Okayla? So adu endha proportions undu election commission of india design pannu, endha endha constituency reserve constituency ingurathu election commission of india dhaan designate pannu. அந்த ரிசர்வேஷன் எத்தனை வருஷம் வரைக்கும் தள்ளுபடி, ஐ மீன் பொருந்தும், 2030 வரைக்கும் பொருந்தும். ஓகே, கோ பேக் அண்ட் ரிவைஸ் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ், ஃபைன். தென் என்ன சொல்றோம், த இந்தியன் பிரசிடென்ட் கேன் ஆல்டர் த கான்ஸ்டியூன்சிஸ் ஆஃப்டர் த டியூ கன்சல்டேஷன் வித் த எலெக்ஷன் கமிஷன். ஹி கேன் ஆல்சோ ஹி வில் ஆல்சோ ஆல்டர் அப்படின்னு சொன்னது த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1950. இதை தாண்டி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் வாஸ் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1951. இது என்ன பண்ணுச்சு, த ஆக்ட் மேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. த ஆக்ட் மேக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிஸ்பியூட் ரெட்ரெசல் இன் மேட்டர்ஸ் கனெக்டட் டு எலெக்ஷன்ஸ். ஸோ டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெட்ரெசல், அதை பற்றி அட்ரஸ் பண்ணது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆக்ட் 1951. த தாண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். முன்னாடி சொல்லிட்டோம்மா, there are two acts. Okayla? 1950 oda provisions inga solliyaache, then came the representation of the people's act 1951. Okay, fine. 1951 the main act, and the act ku nariya amendment acts irundhathu. The 1951 nariya amendment acts potu additions kuduthirundhanga. Udaharanathukku amendment act of 1966, amendment act nalla paathukonga, idu vandu representation of people act 1951 உடைய அமெண்ட்மெண்ட்ஸ். 1966ல என்ன பண்ணாங்க, நார்மலா இந்த டிஸ்பியூட் ரெட்ரெசல் மெக்கானிசம்க்கு ஒரு ட்ரிபியூனல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த அந்த 1966 மூலமா அந்த எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸை தே கேன்சல்ட் இட். அப்படின்னா அப்போ எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் யாருக்கிட்ட போகலாம், வி நோ தட் ஹை கோர்ட் கிட்டயோ இல்லை சுப்ரீம் கோர்ட் கிட்டயோ போய் நம்ம டைரக்டா அட்ரஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எலெக்ஷன் வில் பி கண்டக்டட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல் டிஸ்பியூட்ஸ் வித் ரிகார்ட் டு த கனெக்ஷன் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வில் பி சால்வ்ட் பை the High Court and Supreme Courts. நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ முன்னாடி ட்ரிபியூனல் இருந்ததை கேன்சல் பண்ணது 66 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இந்த பீப்புள்ஸ் ஆக்டோடைய அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த பர்டிகுலர் சட்டத்தை திருத்தி அமைக்கிறது. ஓகேங்களா? தென் இந்த 66 வேற என்ன சொன்னது, சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் ஆன் த டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸும், ஸோ வே பேக் டு யூ கோ பேக் டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. Election Commission of India oda mandate enna, they will conduct elections for president, vice president, Lok Sabha members, Rajya Sabha members, appuram MLAs, MLCs, idukellame election commission of India da ulla varum. So na clear cut definition koduthiruken, election commission of India vera, state election commission vera. Okay, local governments or local panchayat bodies and the state election commission conduct pannuvanga. Election commission of India na munnadi sonna athana elections um avanga mandate, fine. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் என்ன, அவங்களுடைய கம்போசிஷன் என்ன, ஒரு எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் நம்பர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் விச் வில் பி டெசிக்னேட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தற்போதைக்கு என்ன இருக்காங்க, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ரிமெம்பர், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் நாட் த சப்ஆர்டினேட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். மூணு பேரும் வில் ஷேர் த ஈக்குவல் பவர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். ஓட்டிங் பண்ணுவாங்க, யார் இந்த ரெண்டு பேர் யார் அதிகமாக இதாவதோ அதை அமல்படுத்துவாங்க. இது எல்லாமே நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்துருக்கோம். ஐ எம் ஜஸ்ட் ரிவைசிங் ஆர்டிகல் 324. இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், அதே தான் சொல்லியிருக்கோம். வித் ரிகார்ட் டு டிஸ்பியூட்ஸ் டைரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு போகலாம், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஃபைன். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988, இந்த ஆக்டுக்குரிய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 என்ன சொல்லுது, அட்ஜன்மெண்ட் ஆஃப் போலிங் டியூ டு பூத் கேப்சரிங். ஸோ ஒரு போலிங் என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணி அதை
தள்ளி வைக்கலாம். என்ன நடந்தது? வேலூர் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் என்னாச்சு? டியூ டு மோர் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஃப்ளோ, அவங்க என்ன சொன்னாங்க, அந்த எலெக்ஷனை தள்ளி வச்சாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் எலெக்ஷன்ஸில் இது தள்ளி வச்சாங்கன்னு கேட்பாங்க நம்ம, வேலூர் எலெக்ஷன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் இவிஎம்ஸ் கொண்டு வந்தது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988, பட் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் 1998. இவிஎம்ஸ்னால் என்ன? எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின்ஸ். நம்ம எலக்ட்ரோ மின்னணு வாக்குப்பதிவு எப்போ தொடங்கியது? 1998 தொடங்கியது. டெல்லி மத்திய பிரதேஷுடைய பை எலெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. இதை தாண்டி ஒரு ஃபுல் ஸ்டேட்டுக்கு இவிஎம்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது கோவாவில். ஒரு ஃபுல் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணப்பட்டது கோவாவில். ஓகேங்களா? பட் எலக்ட்ரல் ஓட்டிங் கமிஷன் எப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆச்சு அப்படின்னா 1998. எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் வந்து எப்போ ஃபெசிலிட்டேட் பண்ணால் யூஸ் பண்ணலாம்னு சொன்னது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. ஸோ திஸ் இஸ் த கிளியர் கட் திங்ஸ். இதை தாண்டி கெட் பேக் டு நோட்டா. நோட்டா என்ன? நன் ஆஃப் தி அபோவ் ஒரு ஆப்ஷன். எதில் இருக்கும்? அந்த எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷினில் கடைசியில் எனக்கு யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2013. ஓகே, இதை தாண்டி விவிபேட். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஓட் பண்ண போகும்போது பக்கத்தில் ஒரு குட்டி டப்பா மாதிரி இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்னென்னா, த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அப்படின்னா என்ன? பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் ஓட் பட்டன் ப்ரெஸ், எந்த சிம்பிளுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அங்கே பார்த்தீங்கன்னா, ஃபார் 10 seconds ஆர் 5 seconds ஒரு ஸ்லிப் வந்து இப்படி உங்களுக்கு அப்பியர் ஆகும். நீங்கள் ஓட் பண்ணது அந்த சிம்பிளுக்கு தானா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டோடனே அதுவாக கட்டாயி அந்த பாக்ஸ்க்குள்ளே விழுந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பார்க்க மட்டுமே செய்ய முடியும், நீங்கள் அதை எதுவுமே பார்க்க பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சிம்பிளுக்கு ஓட் பண்ணுவீங்க, அந்த சிம்பிளோடைய அந்த ஸ்லிப் வந்து அதில் தெரியும், அது போய் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி அந்த டப்பாக்குள்ளேயே விழுந்துடும். எதுக்காக இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பியூட்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சாம்பிள் மோட்டிவில், ஒரு சாம்பிள் மோட்டிவில் அங்கங்கே அப்பார்ட் ஃப்ரம் எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் கவுண்ட், திஸ் ஓட்டர் வெரிஃபியபிள் இந்த பேப்பர் ஆடிட்ரையில் அந்த விவிபேட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கவுண்ட்டும் எடுப்பாங்க. போட் ஷுட் டேலி. ஓகே, ஏன்னா வந்து இவங்க மின்னணு வாக்குப்பதிவு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, டேம்பர் பண்ணிட்டாங்க, யாருக்கு ஓட் பண்ணாலும் அவங்க மேலேயே போய் இது சிம்பிள் விழுது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா. ஸோ அதனால கொண்டு வரப்பட்டது தான் விவிபேட், த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட்ரையல். 2013 இன் நியூஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷனில் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூன்ஸில் 5 இடத்துல கவுண்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. முதல்லலாம் ஒரு ஸ்டேட் லெவலில் இத்தனை தான் அப்படின்னு ஒரு சாம்பிள்ஸ் இருந்தது, இப்போலாம் ஒரு கான்ஸ்டியூன்சி லெவலில் இவ்வளோ சாம்பிள்ஸ்னு வந்தது. ஸோ என்ன சொல்லுவாங்க, அந்த பேப்பர்ஸும் கவுண்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் இவிஎம்ஸோடைய கவுண்ட்டும் எடுத்துப்பாங்க. போட் ஷுட் டேலி இன் சம் பிளேசஸ் ஒன்லி, நாட் ஆல் த பிளேசஸ். ஃபைன், இதை தாண்டி எலெக்ஷன் ரிலேட்டட் விஷயம் என்ன? ஒன்று, ஓட்டிங் ஏஜை ரெடியூஸ் பண்ண அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உங்களுக்கு தெரியணும். ஓட்டிங் ஏஜ் ரெடியூஸ் பண்ண அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ? 61st Amendment Act 1989. ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 இருந்து 18 குறைச்சாங்க. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் எதில் இருக்குன்னு பார்க்கணும். தேர்ட் ஷெடியூல், கோ பேக் அண்ட் ரிவைஸ். தேர்ட் ஷெடியூல் என்ன கொடுத்துருப்பாங்க? அதாவது இப்போ ரீசெண்டாக மக்களவை, ஐ மீன் நம்ம சட்டசபைக்கு வந்து ஒரு வேட்புமனு தாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, வேட்புமனு தாக்கல் என்ன கொடுப்பாங்க, அதில் ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுப்பாங்க, ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது எந்த ஷெடியூல் இருக்கும்? தேர்ட் ஷெடியூல் இருக்கும். எதுக்கு நம்ம திருப்பி சொல்கிறோம்? பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன்ஸ், யூ ஷுட் ரிவைஸ் லைக் திஸ். எதெல்லாம் எலெக்ஷன் சம்மந்தமோ அதெல்லாமே உள்ளே கொண்டு வந்துருங்க. நம்பர் 1 பாயிண்ட், 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989, 21 இருந்து 18 இயர்ஸ்க்காக குறைஞ்சாக ஓட்டர் ஏஜ். நம்பர் 2nd பாயிண்ட் என்ன? த திங் இஸ் லைக், யா என்ன சொல்லிட்டு இருந்தா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொன்னோம். 2nd பாயிண்ட் வந்து நம்ம இப்போ ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் தேர்ட் ஷெடியூல். ஸோ ரிவைஸ் இட். ஷெடியூல்ஸ் ரொம்ப 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 முக்கியம் சார், ரிலேட்டட் வித். ஃபைன், ஓகே. இதை தாண்டி இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஸ்கிப் பேக். 10th ஷெடியூல் என்ன சொல்றது? ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, 59th கான்ஸ்டியூஷன் ஆக்ட் ஆஃப் 1985 தான் இந்த ஷெடியூல் ஆட் பண்ணிச்சு, வித் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன். ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். கோ பேக் டு தட் பர்டிகுலர் வீடியோ அண்ட் ரிவைஸ் இட். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஸ்பிளிட் the members will not have any immunity. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பார்ட்டி உடைஞ்சது அப்படின்னா இம்யூனிட்டி கிடையாது. யார் டிசைட் பண்ணுவா? ப்ரிசைடிங் ஆஃப் த ஹவுஸ் தான், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ் வில் டிசைட். இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணிருக்கோம். ஃபைன், வித் தட் ப்ரீஃப் இன்ட்ரோ அபவுட் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், லெட்ஸ் கெட் ஆன் டு தமிழ்நாடு. ஏர்லியர் பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முதல்ல வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அசோசியேஷன் என்னன்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சார் இதில் ஏறும் முக்கியம்,
எந்த பார்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஸோ ஈவன் த இயர் ஷுட் பி மெமரைஸ்ட், நோ அதர் கோ. ஓகேங்களா, எப்படினாலும் கொஸ்டின்ஸை சுற்றி கேட்பாங்க. ஓகே, ஸோ த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இன் 1852, நல்லா பார்த்துக்கோங்க 1852. ஓகே, ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கும் போது எப்பயுமே என்ன பண்ணுவோம், வி டென் டு கோ வித் 19. இதெல்லாம் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் டு பி ஃபவுண்டட் இன் சவுத் இந்தியா, ஃபவுண்டர்ஸ் யாரு, லக்ஷ்மி நரசன் ஸ்ரீனிவாசன். ஓகேங்களா, லக்ஷ்மி நரசன் ஸ்ரீனிவாசன். அப்ஜெக்டிவ் என்ன, டு ஆர்டிகுலேட் லார்ஜர் பப்ளிக் ராதர் தன் செக்டேரியன் இன்ட்ரெஸ்ட். ஸோ பொதுவாக ஒரு மேம்படுத்தப்பட்ட விஸ்தாரிக்கப்பட்ட ஒரு பொது ஜனத்துக்காக பாடுபடுறது, ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டதான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ அவங்க மேஜராக என்ன பண்ணாங்க, தே ஃபாட் ஃபார் த ரிடக்ஷன் இன் டாக்ஸேஷன், அஜிடேட் அகேன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் பெசன்ஸ் பை ரெவன்யூ அஃபீஷியல்ஸ். இது ரெண்டு விஷயமும் அவங்களோட மேஜர் விஷயம். ஸோ தே சீஸ் டு எக்ஸிஸ்ட் இன் 1862. அது நமக்கு முக்கியம் இல்லை, முக்கியமான விஷயம் என்ன, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எஃப்எஃப் ஃபார்ம் பண்ணாங்க 1852, திடீர்னு மேஸ் த ஃபாலோயிங்கில் போடுறாங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூ ஷுட் சால்வ் இட். ஃபைன், ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க, லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசா. தென் கேம் மெட்ராஸ் மகாஜன் சபா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், மெட்ராஸ் மகாஜன் சபா. ஓகேங்களா, ஃபைன். இந்த மேற்கண்ட இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மர்ஜ்டு வித் தி சபா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சீஸ் டு எக்ஸிஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அது இதோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஃபவுண்டர்ஸ் யாரு, this is very very important sir, in the question adikadi kepanga founders of madras mahajan sabha, p ananda charlu and p rangaya, p ananda charlu and p rangaya mukhyam. So ivanga vandu indian national congress oda strong support, adula vandu or megaperiya or leader irukkaru, avaru vandu avaroda per vandu g subramani ayyar. Avaru enna pannaru, 1889 la he performed the remarriage of his widowed daughter, avarudaiya vidavai pennudaiya திருமணத்தை மறுமணத்தை நடத்தி வச்சார் 1889ல. அப்போ அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெவல்யூஷன் இல்லையா, சோஷியல் ரிஃபார்மர் மூமெண்ட். ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர் பொறுத்த வரைக்கும் ஹி மூவ் த ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் இன் த ஃபர்ஸ்ட் ஐஎன்சி செஷன். ஸோ முதல் ஐஎன்சி செஷன்ல ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் மூவ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, ஜி சுப்பிரமணிய ஐயர். அண்ட் விச் பார்ட்டி வாஸ் பிலாங்கிங் டு, மெட்ராஸ் மகாஜன் சபா. பார்ட்டிங்கிறதோட விச் ஆர்கனைசேஷன் he belonged to was madras mahajan sabha. okayla, that sabha was started by p anandacharya and p rangaya naidu, adu vandu namo yavachiru. idha taandi g subramani ayyar started papers like the hindu, english la the hindu, swadeshamitran in tamil. so in keel kudukapatta indha moonu point me it's related to subramani ayyar, whom is associated with madras mahajan sabha formed by these founders. easy to revise, right? next, இதுக்கு அடுத்து மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபவுண்டர்ஸ் வந்து பி சுப்பிரமணியம் அண்ட் பி எம் புருஷோத்தம். ஸோ டு டிஃபெண்ட் த நான் பிராமின்ஸ் அகேன்ஸ்ட் த பிராமணிக்கல் டாமினன்ஸ். ஸோ 1909. ஸோ இது வந்து இட்ஸ் அ மைனர் க்வெஸ்சன், பட் இன் கேஸ் ஆஃப் மேஸ் த ஃபாலோயிங்ல போட்டாங்க அப்படின்னா யூ ஷுட் ரிவைஸ். ஃபைன், அடுத்து மெட்ராஸ் யுனைடெட் லீக், இது ரொம்ப முக்கியம். வை? பிகாஸ் இதுதான் பின்னால ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறினது. மெட்ராஸ் யுனைடெட் லீகும் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனும் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறினது. ஃபைன், ஸோ திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் வே பேக் இன் 1912. ஃபவுண்டர் டாக்டர் சி நடேசன், டாக்டர் சி நடேசன். ஸோ திஸ் யுனைடெட் லீக் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் மெட்ராஸ் டிரவிடியன் அசோசியேஷன் ஆன் அக்டோபர் 1912. ஸோ என்னவா ரீநேம் ஆச்சு, மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் டிரவிடியன் அசோசியேஷனாக மாறுச்சு. அதுக்கடுத்து South Indian Liberal Federation 1916, founders Dr. C. Nadesan, T.M. Nair, Sir Pitti Thyagarayar and P. Ramarayangar. இவர் தான் ராஜா ஆஃப் பனன்கள் அப்போ. ஸோ பி ராமராயங்கர், சர் பிட்டி தியாகராயர், டி எம் நாயர் அண்ட் டாக்டர் சி நடேசன் என்ன ஃபார்ம் பண்ணாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது, ஃபார்ம் டு ப்ரொமோட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நான் பிராமின் காஸ்ட் ஹிந்துஸ், ஹிந்துஸ் நான் பிராமின்ஸ். ஃபைன், ஸோ என்ன பப்ளிஷ் பண்ணாரு, ஸோ தே பப்ளிஷ்ட் எ நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கால் ஜஸ்டிஸ். ரொம்ப முக்கியம் ஜஸ்டிஸ், அந்த ஜஸ்டிஸ் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியா, ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, அந்த பேப்பருடைய பார்ட்டி தான் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்காங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்காங்கன்னு சொல்ல போய் அப்படியே ஜஸ்டிஸ் பார்ட்டினே நேம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார் ப்ரொமோட்டிங் த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நான் பிராமின் காஸ்ட் இன் 1917. ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், 1917. இது எல்லாமே முக்கியம்.
மெட்ராஸ் மகாஜன் சபா, மெட்ராஸ் யுனைடெட் லீக், அது திராவிடன் அசோசியேஷனாக மாறினது, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஹவு இட் வாஸ் நேம்ட் அஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி, பிகாஸ் தேர் வாஸ் அன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கால் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாமே முக்கியம். ஃபவுண்டர்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் யூ நோ தீஸ் ஃபோர் வேர் த ஃபவுண்டர்ஸ், ஃபோர் ஃபாதர்ஸ். ஸோ டாக்டர் சி நடேசன், டாக்டர் டி எம் நாயர், டாக்டர் பி தியாகராயர் அண்ட் பனகல் ராஜா, யாரு, பி ராமராயங்கர். ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டினா என்ன, இட் ரெப்ரசென்ட் த நான் பிராமின் மூமெண்ட் அண்ட் இன்ஜினியர்ட் சோசியல் ரெவல்யூஷன் அகேன்ஸ்ட் த டாமினேஷன் ஆஃப் பிராமின்ஸ் இன் த ஸ்பியர் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன். இதை தாண்டி இட் கேம் டு பவர் ஃபாலோயிங் த எலெக்ஷன் இன் 1920. நார்மலாக என்ன நடந்தது, மாண்டாக் கிளிம்போல் ரிஃபார்ம்ஸ் 1919ல், கோ பேக் மாண்டாக் கிளிம்போல் ரிஃபார்ம்ஸ் 1919ல் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தே கேம் இன் டு பவர் இன் 1920. ஸோ எவ்வளோ சீட்ஸ் கேப்சர் பண்ணாங்க, அப்போ இருந்த 98 சீட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய 98 சீட்ஸில் 63 சீட்ஸை இந்த பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி கேப்சர் பண்ணி தே காட் இன் டு பவர். யார் சீஃப் மினிஸ்டர் அப்போ, ஏ சுப்ராயலு. ஏ சுப்ராயலு வாஸ் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஹி ஃபார்ம்ட் த கவர்மெண்ட். அவர் 1920-23 வரைக்கும் அவர் சிஎம்மாக இருந்தார் தமிழ் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஸோ மெட்ராஸ் மாகாணத்துக்காக ஏ சுப்ராயலு வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஃப்ரம் 1920-23. ஹீ பிலாங் டு ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஃபைன், ஓகே. இந்த பார்ட்டி எப்போ வரைக்கும் இருந்தது அப்படின்னா 1937, ஏறக்குறைய ஒரு 17 ஆண்டு காலம் வந்து அவங்க அந்த பார்ட்டி ஆட்சியில் இருந்தது. ஸோ ஆஃப்டர் சுப்ராயலு, ராஜா பனாகல் கேம் இன் டு பிளேஸ், தென் சோ அண்ட் சோ கேம் இன் டு பிளேஸ் அஸ் அ சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, சரி. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எ புக் என்டைட்டில்டு எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், யார் எழுதுனா, ரெவரண்ட் ராபர்ட் கால்டுவெல் 1856ல் எழுதினாரு, விச் கேவ் பேக் ஐ மீன் கேவ் பர்த் டு த டிராவிடியன் கான்செப்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சார். இந்த புக்கு யார் எழுதுனான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க சார். இதுதான் விச் கேவ் பேக் த திராவிடியன் கான்செப்ட். ஓகே, ஸோ ரீட் ஒன்ஸ் அகேன். எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், யாருன்னு கேட்பாங்க, ரெவரண்ட் ராபர்ட் கால்டுவெல். அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு யாரோ, நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க யாருன்னு நினச்சி கிளிக் பண்ணிடாங்க. ஸோ ராபர்ட் கால்டுவெல். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, த கவர்மெண்ட் டுக் ஓவர் த பவர் ஆஃப் அப்பாயிண்டிங் டிஸ்ட்ரிக்ட் முனிசிப்ஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் ஹைகோர்ட். அப்போல்லாம் ஹைகோர்ட் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் ஜட்ஜஸை வந்து அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த பவரை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிச்சு, நம்பர் ஒன். நம்பர் டூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் 1921-22 என்ன சொன்னது, இட் ப்ரொவைடட் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் லோக்கல் பாடிஸ் and educational institutions for the non brahmin communities in increased proportion. So non brahmin communities odaya reservation to the appointments in local bodies and educational institution 1921-22 communal government orders base panni amal padutunanga, yaar, justice body. That is important. Number 3, the staff selection board was created in 1924. Raja Panagal appo cm ah irundha bodhu staff selection board கிரியேட் பண்ணாங்க 1924ல், விச் வாஸ் மேட் த மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் 1929. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார்ம் ஆச்சு, ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் 1929. ஸோ திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கைண்ட் இன் இந்தியா, அதனால அது இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், த விமன் வேர் கிராண்டட் த ரைட் டு ஓட். அப்போ தான் மெட்ராஸ் பிரசிடென்சியில் விமன் வேர் கிராண்டட் ரைட் டு ஓட், தே வில் ஷேர் ஈக்குவல் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஓட்டிங் ஆஸ் லைக் மென். ஃபிஃப்த் பாயிண்ட், the Hindu Religious Endowment Act of 1921 edukaga to eliminate corruption in management of temples. So that is a minor point. Adutha the Industries Act 1922 was passed, adanalae neraya factories form panapattadhu, sugar factories, engineering works, tanneries, aluminum factories, idellame neraya thottuvidapattadhu. So in the slide la mukkiyamana points enna appadina, number 1, communal GOs edukaga non brahmin communities odaya ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் எங்கெங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் லோக்கல் பாடிஸ்லையும், ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட் 1924, விமன் வேர் கிராண்டட் ரைட் டு ஓட். இந்த மூணு பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி எம்சி ராஜா ஹூ சேஞ்ச் த டேர்ம் பஞ்சாமர்ஸ் டு ஆதி திராவிடர்ஸ். ஸோ அந்த குரோனாலஜியை சேஞ்ச் பண்ணார். ஸோ நிறைய பேரில் இருந்த விஷயங்களை அந்த சமூகத்தை ஆதி திராவிடர் சமூகம் அப்படின்னு கொண்டு வந்து அந்த பேர் கொடுத்தது எம்சி ராஜா 1922ல். இதுக்கு அடுத்து
social welfare measures of Justice Party, they gave wastelands in villages to depressed classes. So Justice Party என்ன பண்ணாங்க, wastelands எல்லாமே depressed classesக்கு ஒதுக்கீடு பண்ணி வழங்கினாங்க. இதை தாண்டி தேவதாசி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் தேவதாசி சிஸ்டம்னா என்ன. ஸோ ஒரு குறிப்பிட்ட மங்கையர்கள் என்ன பண்ணுவாங்க, டெம்பிள்ஸில் அவங்கள டெம்பிள்ஸ்க்காகவே வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்த அப்புறம். ஸோ த ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஆர்கனைஸ் த ஒர்க்கிங் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வேர் டியூரிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி த ஆந்திரா யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட். ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1929. ஓகே 1929. இதை தாண்டி எஜுகேஷன் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மெட்ராஸ் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் கிவன் அட் செலக்டட் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இன் மெட்ராஸ். இதை தாண்டி சேலம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி மர்ஜ்ட் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அண்ட் இட் வாஸ் ரீக்ரிஸ்டன்ட் ஆஸ் திராவிடர் கழகம் இன் 1944. சார் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ குரூப் ஒன் சர்வீஸ் பேப்பர் முடிஞ்சது இல்லையா Jan 2021, அதுல கேட்கப்பட்ட க்வெஸ்சன் இது, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லொகேஷன் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ரீக்ரிஸ்டன்ட் ஆஸ் திராவிடர் கழகம். எந்த ஊர்ல நடந்த கூட்டத்தில் கட்சி கூட்டத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிடர் கழகம்னு பேர் மாற்றப்பட்டது அப்படின்னா சேலம் கான்ஃபரன்ஸ். ஆப்ஷன் வாஸ் சேலம். ஓகே ஸோ ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டீப்பாக கேட்குறாங்க. ஸோ மேலே இருக்கிறதும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆதி திராவிடர்னு பேர் கொடுத்தது எம்சி ராஜா. தேவதாஸ் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணாங்க. ஆந்திரா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ செட்டப் ஆச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலில். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் மெட்ராஸில் மட்டும் நடந்தது. மிட் டே மீல்ஸ் அங்கங்கே செலக்டட் கார்பரேஷன் ஸ்கூலில் கொடுத்தாங்க. திஸ் பாயிண்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேலம் கான்ஃபரன்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி merged with self respect movement and it was rechristened as dravidar kalagam in 1944. So and the todarchi nama paaknona enna artham, first madras united league start aachu, adu madras dravidian association na maarudhu. Then came south indian liberal federation. South indian liberal federation na justice party nu per maatraanga. Justice party enna aachu, salem conference la nama soyamariyada ekathla periyar kuda poi join aachu, adu dravidar kalagama rechristen pannaanga 1944 la. இந்த திராவிடர் கழகம் திராவிடர் முன்னேற்ற கழகமா அண்ணாவால பிரித்தெடுக்கப்பட்டது 1949. ஸோ திஸ் இஸ் த கண்டினியூஷன். ஓகே ஸோ அந்த கண்டினியூட்டியோட படிங்க. தென் கெட்டிங் டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ வின் பண்ணுச்சு, ஸோ 1920-37 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல்ல இருந்தது. ஸோ 37 எலெக்ஷன்ல ராஜாஜி கேம் இன் டு பிளேஸ் ஆஃப்டர் வின்னிங் வித் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவருடைய மேஜர் ஆட்டிடியூட்ஸ் அந்த டைம்ல 1937 சீஃப் மினிஸ்டர்ஷிப் எடுக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, ஹி இன்ட்ரடியூஸ் த ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இன் 1937, லிக்கர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஓகே நம்மளுடைய மது ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தார் லிக்கர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஸோ அதனால இழக்கப்படுற லாஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா, சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இன்ட்ரடியூஸ் சேல்ஸ் டாக்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், விச் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் இஸ் ஹோம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சேலம் இன் 1937. ஸோ ராஜாஜி எப்போ சேல்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்தாருன்னு கேட்பாங்க, எங்கே கொண்டு வந்தாருன்னு கேட்பாங்க. சேலத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு 1937 பண்ணார். அதுக்கு முன்னாடி என்ன அபாலிஷ் பண்ணார், லிக்கர் அபாலிஷ்மெண்ட் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இன் 1937. ஸோ அந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் லிக்கரை ப்ரொஹிபிட் பண்ணார், பட் இங்கிலீஷ் பீப்புள்கெல்லாம் வந்து ஈ லைசன்ஸ்ட், அதாவது லைசன்ஸ் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இப்போ சர்ச்சஸ்லாம் ஒயின் தே யூஸ் டு ட்ரிங்க் அண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து தே யூஸ் டு கன்சியூம் பிராண்டிஸ். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, செப்பரேட் லைசன்சஸ் ப்ரொவைட் பண்ணார். ஸோ இங்கிலீஷ் பிரிட்டிஷ்க்கு வந்து தனியாக ஒரு பாரபட்சம் காட்டப்பட்டது லைசன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூவில். யாரெல்லாம் லைசன்ஸ் அப்ளை பண்ணாங்களோ உடனடியாக வழங்கப்பட்டது, பட் மற்றவங்களுக்கெல்லாம் தான் இந்த ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து செலவடியாச்சு. ஸோ தீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், ஹிஸ் லாங்குவேஜ் பாலிசி லீட்ஸ் டு த ஃபர்ஸ்ட் ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அஜிடேஷன் இன் 1937. ஸோ ஹிந்தி திணிப்புக்காக அதை எதிர்த்து போராட்டம் பண்ணது ராஜாஜியுடைய காலகட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு போராட்டம் நடந்தது, anti-Hindi imposition agitation in 1937. இதை தாண்டி அவருடைய ஒரு நோட்டபிள் ரோல் என்னென்னா, அலாங் வித் எம்சி ராஜா, எம்சி ராஜா உங்களுக்கு கிளியராக தெரியணும், ஹி ரீக்ரிஸ்டைன் த வேர்ட் பஞ்சாமஸ் டு ஆதி திராவிடர்ஸ். எந்த வருஷம், 1922. ஸோ வித் இன் 1938 டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹி ஆர்கனைஸ்ட் வித் எம்சி ராஜா. ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் பண்ணாங்க. First, Omandur Ramaswamy Reddiyar, 1947, after independence, he was the first CM of Madras.
ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் ஓமந்தூர் ராமசுவாமி. அவரோட காலகட்டத்தில் என்ன ஆச்சு? ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் அபாலிஷ்ட். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ்ட் அப்படின்னா எந்த ஷெடியூலோட ரிலேட்டட்? 9th ஷெடியூல். ஸோ அப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. 9th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் பாலிட்டி ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ்மெண்ட் இருந்தது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் யாருடைய அந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா ஓமந்தூர் ராமசுவாமி. இதுக்கு அடுத்து வந்தவர் பி எஸ் குமாரசுவாமி ராஜா. அவருடைய கான்செப்ட் என்ன? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீஃப் மினிஸ்டர் வாஸ் அ ஸ்டான்ச் ப்ரொபோனன்ட் ஆஃப் த கான்செப்ட் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்? இஸ் பி எஸ் குமாரசுவாமி ராஜா. ஸோ இங்கே பாலிட்டி ரிலேட்டட் க்வெஸ்சன் என்ன? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனரிஸ், கோ பேக் டு டிபிஎஸ்பிஸ் அண்ட் ரீட் இட். இட்ஸ் அ சிவில் சர்வீஸ் க்வெஸ்சன் ஆல்சோ, யூபிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன். Separation of judicial functions from the executive functions is been inculcated in which of the following sections of Indian constitution? கேட்டாங்க. DPSP, directive principles of state policy, என்ன ஆர்டிகல்ன்றதை நீங்க அங்க போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் யுவர் ஹோம்வொர்க். ஸோ இங்க யார் அந்த கான்செப்ட் ப்ரொபோஸ் பண்ணா? பி எஸ் குமாரசுவாமி ராஜா. இதை தாண்டி செப்பரேட் ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 1949 செட்டப் பண்ணாரு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. எதற்காக? டு ப்ரொவைட் லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் செட்டிங் அப் நியூ யூனிட்ஸ், ஆல்சோ ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ். அவர் என்ன பண்ணாரு? அவரோட வீட்டையே வந்து காந்தி கலை மந்திரம் மன்றத்துக்கு, காந்தி கலை மன்றத்துக்கு அவரோட வீட்டை தானமாக எழுதி கொடுத்தார். ஸோ ஆனிஸ்ட் இன்னிஸ்ட் நியூ ராஜபாளையம் பிகேம் கிரேட் இண்டஸ்ட்ரியல் சென்டர். ராஜபாளையம் பிகேம் கிரேட் இண்டஸ்ட்ரியல் சென்டர். ஸோ சின்ஸ் அந்த சேலம் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்றதுனால which of the following cities of or towns of Tamil Nadu has become a great industrial center under which tenureship appdin kepanga? PS Kumar Swami Raja industrial center maarnadu Rajapalayam. Then came Rajaji in 1952 to 54. So modala Rajaji epo chief ministership edutaru? 1937 la eduthaar. Adarkapra vandavanga Omandur Ramaswamy, PS Kumar Swami, then again Rajaji came into place. So and the rendered things so clear cut a paathukonga. க்வெஷ்சன்ஸில் கொஞ்சம் குழப்பமாக போட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் கோ வித் 1937. ஓகே, ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஷிப் ராஜாஜி எப்போ எடுத்தாருன்னு கேட்பாங்க 1937. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்போ எடுத்தாங்கன்னு கேட்பாங்க 1952. ஸோ நோ த கிளியர் கட் டிஃபரன்ஸ். ராஜாஜி கேம் அகேன் இன் 1952, ஹி வாஸ் தேர் டில் 1954. அப்போ அவர் கொண்டு வரப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரி திட்டம் என்ன அப்படின்னா குலக்கல்வி திட்டம். ஓகே, இட்ஸ் அ மாடிஃபைட் ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். மாடிஃபைட் ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இன் 1953, குலக்கல்வி திட்டம். பின்னாடி காமராஜர் வந்தார், அந்த குலக்கல்வி திட்டத்தை அபாலிஷ் பண்ணாரு. பட் எலிமெண்டரி எஜுகேஷனோட மாடிஃபைட் ஸ்கீம் அது. அவரோட காலகட்டத்தில் தான் ஆந்திரா ஸ்டேட், த ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் டு பி செப்பரேட்டட் வாஸ் ஆந்திரா. எப்போ? 1953. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே, கோ பேக் டு இந்தியன் அண்ட் யூனியன்ஸ் அண்ட் ரிவைஸ் இட். பொட்டி ஸ்ரீராமலுன்னு ஒருத்தர் இருந்தார், எதுக்கு? ஃபாஸ்ட் அண்ட் டூ டெத்தில் இருந்தார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். தென் ராஜாஜி பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் என்னென்னா, ஹீ ஸ்டார்டட் ஸ்வதந்திரா பார்ட்டி, ஸ்வதந்திரா பார்ட்டி ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு காங்கிரஸ் இன் 1959. அவருக்கும் ஜவஹர்லால் இருக்கும் ஒரு கருத்து வெடிப்பார் காரணமாக அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஸ்வதந்திரா பார்ட்டின்னு ஒன்று காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டாக ஸ்டார்ட் பண்ணார் 1959. யார்? ராஜாஜி. குலக்கல்வி திட்டம் 1953, ஸ்வதந்திரா பார்ட்டி 1959. ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் ஹேவிங் சீஃப் மினிஸ்டர்ஷிப் இன் 1937, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1952. ஃபைன். தென் பெருந்தலைவர் காமராஜர், அவர் 1954 63 வரைக்கும் ஹி வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவருடைய ஹிஸ்டாரிக்கல் பார்ட் என்ன? ஹி டுக் பார்ட் இன் த வைக்கம் சத்தியாகிரகா இன் 1924. வைக்கம் சத்தியாகிரகா எதுக்காக நடத்தப்பட்டது? டெம்பிள்ஸில் சில பேருக்கு என்ட்ரி கொடுக்கல, அதற்காக போராடினாங்க. வைக்கோமில் போய் அந்த சத்தியாகிரகம் நடத்தினாங்க 1924. செகண்ட் பாயிண்ட், ஹி ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் வேதாரண்யம் மார்ச். வேதாரண்யம் எதுக்கு? சால்ட் சத்தியாகிரகா. யார் லான்ச் பண்ணியிருந்தா? தமிழ்நாட்டில் ராஜாஜி காந்திஜிக்காக வேதாரண்யம் மார்ச் போனார், அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ இண்டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த தண்டி மார்ச் எப்போ நடந்தது, அந்த எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எத்தனை பர்சன்ஸ், என்ன டேட், இதுக்கு அடுத்து வேதாரண்யம் சால் சத்தியாகிரகா என்ன டேட்டு, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா, இதெல்லாம் முக்கியம் சார். ஸோ ரிவைஸ் த டேட்ஸ் ஆல்சோ. தென் ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் குவிட் இண்டியா மூமெண்ட் அண்ட் ஹி வாஸ் ஜெயில்ட் இன் அமராவதி ஃபார் 3 இயர்ஸ் இன் 1942. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணாரு?
First, he introduced free and compulsory education up to 11th standard. 11th standard varaikku enna pannaaru? Free and compulsory education avaru introduce pannaaru. Fine. Second, he removed the kulakalvi thittam introduced by Rajaji. Second point, ippa namma pesuradhana welfare schemes and the CMs keela vara welfare schemes and achievements. Third point enna? New schools open pannaaru. Edarkaga? Poor rural students 3 கிலோமீட்டர் தாண்டி நடந்து போக கூடாது அப்படின்ற ஒரு உன்னத மனநிலையில நியரஸ்ட் அதாவது நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவர் தொடங்கினார். இதை தாண்டி நோ வில்லேஜ் ரிமைண்ட் வித்தவுட் அ பிரைமரி ஸ்கூல் அண்ட் நோ பஞ்சாயத் வித்தவுட் அ ஹை ஸ்கூல். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 180 200 இன்க்ரீஸ் பண்ணாரு. அதனால என்னாச்சு 7% லிட்டரசி ரேட் இந்த தமிழ்நாடு 37% இட் ஹாஸ் காட் இன்க்ரீஸ் டிராஸ்டிகலி. ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் குலக்கல்வி திட்டம் அபாலிஷ்மெண்ட் அண்ட் ஹி ஸ்டார்டட் மோர் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஒரு வில்லேஜுக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஹை ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கணும். இதை தாண்டி ஹி அனௌன்ஸ்டு தமிழ் ஆஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாடு இன் 1956. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஸ் ஆக்ட் கோ பேக் டு சென்ட்ரல் லா. அடுத்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1959. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கோங்க. வேகாக ஒரு கொஸ்டின் போடுவாங்க திடீர்னு, வீடியோ ரீமேரேஜ் ஆக்ட் எப்போ போட்டாங்க, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் எப்போ போட்டாங்க, அந்த மாதிரி வேகாக ஒரு கொஸ்டின்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் அது, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1959. இதை தாண்டி மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்தார் 1962-63. இதுக்காக டு ப்ரொவைட் அட்லீஸ்ட் 1 meal பெர் டே. ஓகே, எய்ம் இஸ் டு இம்ப்ரூவ் ஸ்கூல் என்ரோல்மெண்ட். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஹி ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு மிட் டே மீல் ஸ்கீம். அதை தான் இட் வாஸ் அ ப்ரிகர்சர் டு ஃப்ரீ நூன் மீல் ஸ்கீம் இன் இந்தியா. சென்ட்ரல் லெவலில் அதை கொண்டு போனது. தென் தமிழ்நாடு லெவலில் அதை சத்துணவு திட்டமாக மாற்றினது யார்? நம்ம எம்ஜிஆர். ஃபைன். ஸோ இன் 1980s ஹி ஹஸ் ஸ்டார்டட் அஸ் நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராம். அதில் ஒரு எக் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கலைஞர். அந்த எக்கோடைய ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தி ப்ளஸ் இன்னும் வந்து மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தது யார்? ஹானரபுள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணது மிட் டே மீல் ஸ்கீம். அதுக்கப்புறம் அது அதில் they have made some improvements. Okay, fine. Then with regard to the political role, he was recognized as a kingmaker. So Kamarajar vandu since avar vandu padikada meedennu nu solrom, so avar padikala endradhukaga vandu nama avaru korachi eda podakudadu. He was the kingmaker. Mela congress odaya mottumatha control avar vechirundaru. He was an Indian National Congress president also. Okay, so he was a kingmaker. He was instrumental in bringing 2 prime ministers to power. One Lal Bahadur Shastri in 1964 and Nehru's daughter Indira Gandhi in 1966. No one thing, yeah, avara perundalaivar nu solrom appadina, he has got an opportunity to become the prime ministership of India, but he rejected it. He made Indira Gandhi or elevated Indira Gandhi to the prime ministership. Okayla, he had a choice but he rejected it. So seringla, next. அது இல்லாமல் கே பிளான், காமராஜர் பிளான் ஒன்று இருக்குங்க சார். ஓகேங்களா? வாட் இஸ் இட்? ஹீ சஜஸ்டட் தட் த சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் ஷுட் லீவ் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் டு டேக் அப் ஆர்கனைசேஷனல் ஒர்க். அப்படின்னா என்னன்னா, நார்மலாக வந்து அவர் என்ன நினைச்சார்னா வந்து காங்கிரஸ் கட்டமைப்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு, ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ பார்த்தாலும் போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, ரொம்ப சுப்ரீம்ஷிப் எடுத்துகிட்டு இருக்காரு, அதனால இவர் வந்து ஒரு காமராஜர் பிளான் ஒன்று கொண்டு வந்தார் கே பிளான். அதன் மூலயமா காங்கிரஸுடைய மூத்த லீடர்ஸ் நீங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, யூ டேக் ஆஃப் யுவர் போஸ்ட் அரசியல், அதாவது யூ லீவ் த மினிஸ்டர் போஸ்ட், என்னென்னலாம் நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மினிஸ்டர் பீஸ் எல்லாம் விட்டுட்டு யூ கம் பேக் அண்ட் ஜாயின் த பார்ட்டி, ஐ மீன் கோ டு த பார்ட்டி அண்ட் இம்ப்ரூவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்டிஸ். பார்ட்டியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும், நிறைய யூத்தை வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கே பிளான் கொண்டு வந்தார் 1963. அதற்கு முன்னூறு தாரணமாக அவரே அவரோட சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை துறந்தார். ஃபைன். தென் சிக்னிஃபிகன்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் காமராஜர், த மெட்ராஸ் சிட்டி டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955. தென் ஐஐடி மெட்ராஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒரு முக்கிய பங்கு. இன் 1961 தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆஃப் லேண்ட் ஆக்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேண்ட் சீலிங் ஆக்ட் 1962 பாஸ் பண்ணப்பட்டது. தட் வாஸ் அண்டர் த சீஃப் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் பெருந்தலைவர் காமராஜர். அதில் என்ன ஆச்சு, the ceiling area for a family consisting of 5 members has been fixed as 30 standard acres. அதான் the land ceiling act. Land ceiling act compulsory-ஆ கேட்பாங்க சார் 1962. யார் கொண்டு வந்தாங்க? பெருந்தலைவர் காமராஜருடைய பீரியட்ல.
தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்காக அந்த பேங்க் வந்து இட் வாஸ் ப்ரொவைடிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் என்டர்பிரனர்ஸ் எல்லாத்துக்காகவும் ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் வி ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா என்ன லெஃப்டிஸ்ட் சென்ட்ரிஸ்ட் ரைட்டிஸ்னா என்ன த்ரீ டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அட் பிரசன்ட் 8 நேஷனல் பார்ட்டிஸ் ஹஸ் பீன் ரெகனைஸ் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 53 ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் ஸ்டேட் பார்ட்டிஸ் நேஷனல் பார்ட்டியோட கிரைட்டீரியா என்ன ஸ்டேட் பார்ட்டியோட கிரைட்டீரியா என்ன இயர் ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாடு ஜஸ்ட் ஃபார் அன் ஐடியா ஹவ் கிவன் திஸ் எலக்ட்ரல் ராஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆக்ட்ஸ் இருக்கு ரெப்ரஸண்டேட்டிவ் பீப்பிள் ஆக்ட் 1951 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி யூ ஜஸ்ட் நோ த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் விவி பேட் அண்ட் நோட்டா 10th ஸ்கெடியூல் ஜஸ்ட் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் டு எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் நடி அசோசியேஷன் தான் ஏர்லியஸ்ட் அசோசியேஷன் மகாஜன் சபா ஃபார்ம் ஆச்சு மகாஜன் சபாலேருந்து ஆரம்பிச்சு ஹவு தே ஹவ் கான் டு ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 எப்படி அவங்க வந்து தே கேம் இன் டு ஃபார்மிங் கவர்மெண்ட் ஸோ அதை நம்ம பார்த்தோம் 37 வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன தென் மெல்ல ஐஎன்சி எப்படி டேக் ஹோல்ட் ஆச்சு ஐஎன்சியில் ராஜாஜியோட ரோல் என்ன ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஐஎன்சியோட ரோல் என்ன அதில் காமராஜர் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஃபைன் ஸோ ரிவைஸ் த திங்ஸ் அண்ட் பாயிண்ட் இஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இல்லை ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணுறீங்களோ உங்களுடைய வாட் இஸ் இட் நீங்கள் உங்களுடைய ரிவிஷன் வந்து உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் சால்வ் டெஸ்ட் சீரிஸ் கோ பேக் டு த நோட்ஸ் சால்வ் டெஸ்ட் சீரிஸ் கோ பேக் டு த நோட்ஸ் ஸோ தட் நீங்கள் எந்த இடத்துல படிக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃபைன் ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே அண்ட் ஸ்டில் 9 மோர் கிளாஸஸ் டு கோ ஐ மேக் அ வெரி ப்ராட் இன்ட்ரோ அபவுட் இட் ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபைன் ஸோ திஸ் ஃபார் டுடே தேங்க்யூ Thank you, sir. Thank you.